வருமுன் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில தொடங்கி வச்சிருக்காரு. தமிழகத்தின் முதலமைச்சரா கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ கொண்டு வரப்பட்ட வருமுன் காப்போம் திட்டம் அதுக்கப்புறமா செயல்படுத்தப்படாம இருந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல நடந்து முடிஞ்ச பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் ஆண்டுக்கு 1000 சிறப்பு முகாம்கள் மூலமா மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சாரு. அதன்படி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்திருக்காரு. இந்த திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு தமிழகத்தின் கிராமம் உட்பட பல்வேறு பகுதிகளில் 1250 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற இருக்கு. இந்த முகாம்கள்ல அறுவை சிகிச்சை மருத்துவர், பொது மருத்துவர், குழந்தை நல மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் உள்ளிட்ட 16 சிறப்பு மருத்துவர்கள்னால பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு கூடுதல் சிகிச்சைக்காக உயர் மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமா அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை எளிதில கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா வைரஸ் தொற்றுனால பெற்றோர்களை இழந்த 54 குழந்தைகளுக்கு 1,62,00,000 ரூபாய் நிவாரண நிதி உட்பட மொத்தமா 24,74,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காரு.